அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிஎல் தொடரின் தகுதி சுற்றுப் போட்டியில் லக்னோ அணியை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட் செய்தது. தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா 11 ரன்னிலும் இஷான் கிஷன் 15 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களம் கண்ட சூரியகுமார் யாதவ் கேமரூன் கிரீன் ஜோடி அதிரடி காட்டினர். சூரியகுமார் யாதவ் 33 ரன்னிலும் கேமரூன் கிரீன் 41 ரன்னிலும் ஆட்டமிழந்த பிறகு ஆட்டத்தின் போக்கு மாறியது. 20 ஓவர்கள் முடிவில் மும்பை அணி 182 ரன்கள் சேர்த்தது. லக்னோ அணி தரப்பில் நவீன் உல்கத் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணி தொடக்கத்திலிருந்தே தடுமாறியது. அதிரடியாக விளையாடிய மார்க்கஸ் டோயினிஸ் 40 ரன்களில் ரன் அவுட் ஆனார். அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 16.3 ஓவர்களில் 101 ரன்களுக்கு லக்னோ அணி ஆல் அவுட் ஆனது. மும்பை வீரர் ஆகாஷ் மத்வால் 5 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் நாளை நடைபெறும் 2வது எலிமினேட்டர் போட்டியில் குஜராத்துடன் மும்பை அணி மோத உள்ளது. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.